ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பரம்பொருள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. பரம்பொருள் இந்த படத்துல சரத்குமார், அமிதாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அரவிந்த் ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு விவசாய நிலத்துல தோண்டும் போது ஐம்பொன் செலவு ஒண்ணு கிடைக்குது. அது ஒரு சிச்சுவேஷன்ல சிலை கடத்தல் பண்ணி விக்கிறவங்க கைக்கு மாறி போயிடுது. பேரலா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் அவரு சரத்குமார் வீட்டுக்கு திருட போறாரு. சரத்குமார் ஒரு போலீஸ்காரர், அவர்கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. சரத்குமார் நம்ம ஹீரோவை வச்சு அந்த சிலையை கடத்தலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பா அமிதாஷ் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சரத்குமார் பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஒரு போலீஸ்காரரா நல்லாவே பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தை ஹோல்ட் பண்றது பாத்தீங்கன்னா சரத்குமாரும் அமிதாஷ் மட்டும் தான். ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா, இது நம்ம பல படங்கள்ல பார்த்து பறக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். ஆனா இவங்க அதை ஸ்கிரீன் பிளேஸ் ஓரளவு எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா படத்துல வர பல சீன்ஸ் வந்து நம்ம அங்கங்க பார்த்த மாதிரிதான் இருக்கு. படத்துல வர சாங்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா சாங்ஸ் எதுவுமே இந்த படத்துக்கு தேவைப்படல. எல்லாமே வேக தடையா தான் இருக்கு. அதே மாதிரி பிஜிஎம் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா இருக்கு. படத்துல ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தரமா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி பல படங்கள் நம்ம பார்த்ததுனால பல சீன்ஸ் பிரெடிக்டபிளும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. அதே மாதிரி படத்துல லாஜிக்ன்றது சுத்தமா இல்லவே இல்லை. படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டும் பெருசா எடுபடல. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ.